நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 26 வெள்ளிக்கிழமை தவக்காலத்தினுடைய முதல் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 5 இறைவசனங்கள் 20-26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறிகளை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என உங்களுக்கு சொல்லுகின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்பவர் எவரும் தண்டனை தீர்ப்பு காணாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டு இருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்பு காலாவார். தம் சகோதரரையோ சகோதரையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்பு காலாவார். அறிவிலேயே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிப்பீடத்திற்கு செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உம்மை உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் பொழுது வழியிலேயே அவரிடம் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இனையெனில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்த அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவகேசுவல் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை வாசிச்சு பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அவ்வளவு சாத்தியமா அப்படின்னு நமக்கு தோணும். அல்ல, கோபப்பட்டாலே நரகத்துக்கு போயிருவோம் அப்படின்னா கோபப்படாமல் இருக்க முடியுமா, முட்டாளேன்னு சொல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது திருத்தூதர் பணிகளுடைய பக்கங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தொடக்க கால திருச்சபையில் வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு புரியும். திருத்தூதர் பணிகள் 9:1-2, திருத்தூதர் பணிகள் 19:9 திருத்தூதர் பணிகள் 22:4-4 தொடங்குகிற இறைவசனங்கள். அந்த காலத்துல இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன பெயர் கொடுத்திருந்தாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் பின்னாடி அந்தியோக்கியாவில் தான் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயரை பெறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன பெயர், இயேசுவை பின்பற்றியவர்களுக்கு என்ன பெயர்னா புதிய நெறியை பின்பற்றியவர்கள், The followers of the new way, புதிய வழியை பின்பற்றுபவர்கள். ஏன் பவுலடியார் அந்த கடிதம் பெற்று செல்லும் பொழுதும், தர்சனகருக்கு கடிதம் பெற்று செல்றாரு, அந்த புதிய நெறியை பின்பற்றுபவர்களை சிறைப்பிடித்து கொண்டு வருவதற்காகத்தான் வாழோடு புனித பவுல் கிளம்புகிறார். புனித சவுலாக கிளம்புகிறார், அதுக்கப்புறம் பவுலாக மாறுகிறார். அப்படிங்கும்போது புதிய நெறி, அந்த புதிய நெறியை பின்பற்றுபவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, ஸ்தோவானுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம், புனித சென்ட் ஸ்டீவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம். காரணம், கல்லால எரிந்து கொல்லப்படும் பொழுதும் தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், வார்த்தைகளை அவரால் திரும்ப சொல்ல முடிந்தது. சிலுவையில தொங்கும் போதும் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியவன் இயேசுவால சொல்ல முடிந்தது. உங்களுடைய பாவங்களுக்காக நான் வந்தேன் என்று இயேசுவால சொல்ல முடிந்தது. இந்த ஊர் யாரெல்லாம் மோசமானவர்கள், இவர்களோடெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லி இருந்ததோ அவர்களோடு இயேசுவால் உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடிந்தது. காரணம், அவருடைய நெறி புதிய நெறியாக இருந்தது, அவருடைய திட்டம் புதிய திட்டமாக இருந்தது. அதுக்கு பின்னாடி வருகிற கிறிஸ்தவர்களும் அந்த கிறிஸ்தவத்தினுடைய அந்த மையத்தை, அந்த கிறிஸ்தவத்தினுடைய உண்மையை போதித்த பல பேரும் இந்த புதிய நெறியை பின்பற்றவர்களாகத்தான் இருந்தாங்க. சிலுவியில அறையப்பட போகும் முன்பு நேர அறையாதீங்கப்பா, தலைகளாக அறையுங்கள் என்று புனித பேதுருவார் சொல்ல முடிந்தது என்றால், தலை வெட்டி கொள்ளப்படுகிற அந்த காலகட்டங்கள்ல கூட எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய நாள் முடியும் என்று பிலிப்பியர் கடிதம் 4:12 இறைவசனத்துல பவுலடியாரால பேச முடிந்தது என்றார். கலாத்தியர் கடிதம் 2:20 நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவிற்காக, இரத்தல் எனக்கு நோ, இட் இஸ் நாட் ஐ ஹூ லிவ், கிறிஸ்து லிவ்ஸ் இன் மீ, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்று பவுலடியார் சொல்ல முடிந்ததுன்னா, பிலிப்பியர் கடிதம் 1:21 இறைவசனத்துல நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவிற்காகவே, இரத்தல் எனக்கு ஆதாயமே என்று பவுலடியார் சொல்ல முடிஞ்சதுன்னா, அதுதான் புதிய நெறி, அதுதான் அந்த நெறியை தான் இயேசு பின்பற்ற நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு காலகட்டங்கள்ல நம்மை சுற்றி வாழ்ந்த
இந்து இஸ்லாமிய சகோதரர்கள் நம்மளை அப்படித்தான் பார்த்தாங்க. நமக்குள்ள சண்டை வந்துருச்சு, இல்ல நம்ம ஒரு கேஸுக்கு போறோம்னா நீங்கெல்லாம் கேஸுக்கு போவீங்களா, உங்களுக்குள்ள எல்லாம் பிரிவினை இருக்குதா, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய, அதாவது நம்மள இருந்து இந்த ப்ரொட்டஸ்டன் சகோதரர்கள் அந்த பெந்தகோஸ்த சகோதரர்கள் பிரிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. உங்களுக்குள்ள பிரிவினை இருக்குதா, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறதா ஒரு காலத்துல நம்மை பார்த்து திருச்சபை கத்தோலிக் கிறிஸ்துவர்களை பார்த்து மற்றவர்களால் சொல்ல முடிந்தது. காரணம், நாம புதிய நெறியை பின்பற்றவர்கள், உங்களிடையே அப்படி இருக்க கூடாது என்று இயேசு சொன்னதை நாம பின்பற்ற அழைக்கப்படுகின்றோம். அதுதான் முடிந்த அளவிற்கு நம் முடிந்த அளவிற்குங்கன்னா நாம கிறிஸ்தவர்கள் என்ற அந்த ஒரு நிலையில நாம் இருக்கிற இடங்கள்ல, நாம் இருக்கிற குடும்பங்கள்ல, நாம் இருக்கிற சமுதாயத்துல இயேசுவினுடைய இந்த புதிய நெறியை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கணிக்கை செலுத்த போகும் முன்பாக உனக்கு யார் மேலேயாவது, அது நல்ல தெளிவா நம்ம வாசிப்பதனா தெரியும், யாருக்காவது உன் மேல கோபம் இருக்கு நீ நினைவற்ற, அதுதான் நாம கோபப்படுறது நமக்கு மனசுல இருக்கும், இல்ல அவங்க அந்த மேல கோபப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு நீ நினைச்சா அவங்கள்ட்ட போய் உடனடியாக மன்னிப்பு கேட்டு விட்டு அதற்கப்புறம் காணிக்கை செலுத்த உன் ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு. அப்போ நம்முடைய அந்த கோப தாபங்கள், நம்முடைய பழிவாங்குகிற உணர்வுகள், நம்ம இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்கன்னு மனசுல இருக்கிற அந்த கோபமான சாபத்துக்கு உருவான நம்முடைய மனநிலையை மாற்றி ஒரு புதிய நிலையை பின்பற்ற நம் முயற்சி செய்வோம். ஜெபிப்போமா. அன்பை உருவான ஆண்டவரே, நீ சொல்லிக் கொடுத்த புதிய நெறியை, நீ சொல்லிக் கொடுத்த மன்னிப்பு என்கிற பழக்கத்தை, நீ வாழ்ந்து காட்டிய இறக்கும் போதும் எங்கள் முன் நீர் உருவாக்கிய அந்த புதிய நெறி, புதிய திட்டம், மன்னிக்கிற மனநிலையில தொடர்ந்து வளரக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.